தமிழ்நாட்டிலிருந்து ஏறக்குறைய 3700 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற மணிப்பூருக்கு தமிழர்கள் எதற்காக போராட வேண்டும்? மொழியாலோ, இனத்தாலோ, பண்பாட்டாலோ, கலாச்சாரத்தாலோ, சமூகத்தாலோ எந்த தொடர்பும் இல்லாத மணிப்பூரிய குக்கின மக்களுக்கு நாம் எதற்காக போராட வேண்டும்? இன்றைக்கு மணிப்பூரிலே நடப்பதற்கு மட்டும் நாம் தொழிற்சி அண்ணன் சீமான் அவர்களும் போராடவில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதும் சொல்வார்கள், உடம்பில் எங்கு அடிபட்டாலும் கண் வழுவது போல இந்த உலகத்தில் எங்கு அநீதி நடந்தாலும் எதிர்க்கிற முதல் குரல் அது தமிழ் குரலாக, தமிழ் தேசிய குரலாக, நாம் தமிழக கட்சியின் குரலாகத்தான் இருந்திருக்கிறது. சிரியாவிலே பாதிக்கப்பட்ட போது நாம் அழுதோம், திபெத்திய மக்களுக்காக அழுதோம், ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக அழுதோம், பர்மாவிலே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அழுதோம், கண்ணீர் வடித்தோம், கதறினோம், கண்டனம் தெரிவித்தோம். இன்னைக்கு மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூரில் நடப்பது நம்மோடு நேரடியாக தொடர்புபடுத்த முடிகிறது. மணிப்பூரிலே அதே ஆதிக்கம், எந்த ஆதிக்கம், ஈழத்தில் நடந்த அதே ஆதிக்கம் தான் மணிப்பூரில் நடக்கிறது. அந்த நிலத்தை விட்டு எப்படியாவது மணிப்பூரிய குக்கின மக்களை, பழங்குடிய மக்களை வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த 84 விழுக்காடு காடுகளை ஆக்கிரமிக்க வேண்டும். காடுகளை அபகரித்து அந்த காட்டிலிருக்கக்கூடிய கனிம வளங்களை அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கொடுக்க வேண்டும். இதை ஒன்றை தவிர மொய்த்திகளுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அங்கிருக்கிற நில அமைப்பை புரிந்து கொண்டால் அந்த பிரச்சனை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். 84 விழுக்காடு ஃபாரஸ்ட் காடு, 84 விழுக்காடு காட்டில் குக்கின மக்கள் 35 விழுக்காடு வாழ்றாங்க, மீதி இருக்கக்கூடிய 65 விழுக்காடு மக்கள் 14 விழுக்காடு அந்த நிலப்பரப்பில் வாழ்றான். அவன் என்ன சொல்றான், எங்களுக்கு இந்த காட்டில் நாங்கள் போகணும், காட்டுக்குள்ளே போகணும்னா அங்கே இருக்கிற பழங்குடி சட்டத்தின் அடிப்படையில் எஸ்டி மட்டும்தான் அங்கே இடத்தை நிலத்தை வாங்க முடியும், விற்க முடியும். அப்போ எங்களை எஸ்டியாக அறிவிங்கிறான். உனக்கு எதற்காக இடத்துக்கு போகணும்? இவன் படித்து முன்னேறி ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய சமூகம் மெய்தி சமூகம், ஓபிசியா இருக்கிறவன் எஸ்டியாக தன்னை மாற்ற சொல்றான். ஒரு உயர்ந்த சமூகமாக தன்னை கருதி கொள்ளவும் ஓபிசியா இருக்கிறவன் ஏன் எஸ்டியா மாறணும்? எஸ்டியா மாறினாத்தான் நிலத்தை வாங்க முடியும், நிலத்தை வாங்கினாத்தான் அதானிக்கு கொடுக்க முடியும், அதானிக்கு கொடுத்தா தான் கமிஷன் பெற முடியும். இது முழுக்க முழுக்க பாஜக நடத்துகிற வன்முறை வெறியாட்டம் என்று நாம் சொல்வதற்கான காரணம் என்ன? மொய்த்தி மொத்தமாக பிஜேபியில் இருக்கிறான், மொய்த்தி மொத்தமா இந்து, அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ்ல பாஜக இருக்கிறான். நாம் பார்த்தது ஏதோ இந்த இரண்டாவது புகைப்படத்தில் நடந்து வர்றவனுடைய விசாரித்து பார்த்தா நிச்சயமாக அவன் ஆர்எஸ்எஸ் தான் இருப்பான், நிச்சயமா இருப்பான். ஏன்னா 100 ஆணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி மனம் அதை பார்த்து ரசிக்கிற மனநிலை சாதாரண மனிதனுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. மனித வெறி பிடித்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு மட்டும்தான் இருக்கும், மத வெறி பிடித்த அந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவில் நடந்திருக்கிறது. 2002 பில்கிஸ் பானு, அவன் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டா, 6 கர்ப்பிணி, 3 குழந்தை, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கூடிய பில்கிஸ்பானுடைய உறவுக்கார பெண், அவருடைய சகோதரர், அண்ணன், தம்பி என்று 17 பேர் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க. கலவரம் தீப்பட்டு எரிகிறது. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற நம்மை யாரும் தொடமாட்டார்கள், சீண்ட மாட்டார்கள், எப்படியாவது பக்கத்து கிராமத்திலே போய் நாம் உயிர் தப்பித்து பிழைத்து விட முடியும் என்று ஓடுகிறாள். அதிகாலை விடுகிறது, பக்கத்து கிராமம், ஊர் பேர் தெரியாத கிராமம் விடுகிறாள். ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி நிற்குது ஆர்எஸ்எஸ் கும்பல். அவள் கச்சுகிறா, கதறா, நான் கற்பிணி, நிறை மாத கற்பிணி, என்னுடைய சகோதரி நிறை மாத கற்பிணியா இருக்கிறா, விட்டுவிடுங்கள் என்று கதறுகிறார்கள். 14 பேரும் சேர்ந்து மாறி மாறி 6 கற்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை பாலியல் பலாத்காரம் செய்கிறான் என்றால் அவன் மனித மதவெறி பிடித்த மிருகமாகத்தான் இருக்க முடியும். பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டுமில்லாமல் இவளை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அவருடைய சகோதரிக்கு குழந்தை பிறக்கிறது. என் அன்பிற்குரிய மக்களை, கற்பனை கூட நாம் செய்து பார்க்க முடியாது. அந்த பிறந்த குழந்தையை பக்கத்துக்குற பாறையில அடிச்சு கொண்டிருக்கிறான் ஆர்எஸ்எஸ் காரன். எவனாவது ஒருத்தன் இங்க தேச பக்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் இருப்பானா? அவன் மூஞ்சிலே நீ காரியம் விழுங்கள், உனக்கு தேச பக்தி என்றோ இல்ல இந்து என்றோ இந்தியா என்றோ சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. எது முதல்ல தேச பக்தி? தேசத்தில் வாழக்கூடிய மக்களையும் மண்ணையும் நிலத்தையும் நேசிப்பதுதான் தேசபக்தி. ஆனால் நீ மண்ணில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை, பழங்குடி சமூகத்தை நீ வெறுப்பாய், அவர்களை இழிவாக பார்ப்பாய், அடக்குமுறை கொண்டு அவர்கள் மீது ஏவுவாய் என்றால் அது எப்படி தேசபக்தி? அது எப்படி தேசபக்தி?